श्री गुरुभ्यो नमः। भैरवी पंचमी पाशांगुशै पंचपाणी वंचर उयिरवी उन्नु उयर चंडी काली ओलिरुं कला वैरवी मंडली मालिनी सूली वाराही एंड्रे सेयिरवी नान्मरे सेर तिरुनामंगल चेप्पुवरे। तिरुचित्रम्बलम् दसमहा विद्येहल् அதில் இரண்டாவதாக இரண்டாவது ஸ்வரூபமாக இருப்பவள்தான் தாரா என்ற தேவி, தாராதேவி, ஒளிவீசும் தாராதேவி. நட்சத்திரத்தை போல ஒளிவீசுபவள், மின்னுபவள். தன்னுடைய மகாசக்தியை உள்ளடக்கி கொண்டு வெளி தோற்றத்தில் மிக எளிமையாக காட்சி தருபவள் தான் இந்த தாராதேவி. இவளுடைய தோற்றமானது மிகவும் பயங்கரமாக இருக்கும், காளியை ஒத்தாற்போன்றே இருக்கும். இவளுக்கு நான்கு கைகள், மூன்று கண்கள் உண்டு. நீல நிறத்தில் இருப்பாள். காளி வந்து இருட்டு நிறம் என்றால் இவள் நீலம் கலந்த இருட்டு நிறத்தில் இருப்பாள். சீவப்படாத முடி கொண்டவள். தலையை சீவி பின்னி முடிச்சிருக்க மாட்டா, விரிச்சுதான் இருப்பாள். அவள் இடுப்பில் புலித்தோல் பாவாடையை அணிந்திருப்பாள். அவளது மேல் உடம்பில் வெறுமையாகத்தான் இருக்கும், அதில் எந்த துணியும் இருக்காது. அவளுடைய வயிறு பானை போன்று இருக்கும். அவள் தலையில் அந்த முண்ட மாலையை தரித்திருப்பாள். எலும்பு கிரீடத்தை அணிந்திருப்பாள். அவளை சுற்றி பல பாம்புகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும். சலசலக்கும் நாக்கை கொண்டிருப்பவள். அவள் கைகளில் ஒரு வாள், ஒரு குத்துவாள் வைத்திருப்பாள். கத்திரிக்கோள் வைத்திருப்பாள். நீல தாமரை வைத்திருப்பாள். ஒரு கோப்பையும் கையில் இருக்கும். அவள் தலை மற்றும் மலர் மாலை அணிந்திருக்கிறாள். அவள் தலைமாலை, தலையாலான மாலையும் அதோடு மலர் மாலையும் அணிந்திருப்பவள். அவள் சத்யோஜாத பைரவருடைய துணைவி. சத்யோஜாதன் சிவபெருமான அஞ்சு முகங்களில் ஒன்று இருக்கிற சத்யோஜாத பைரவர் அவருடைய துணைவி. இவளுக்கு வந்து இவளுடைய வழிபாட்டு முறை, சாதனை முறை மிகவும் தாந்திரிகமானது. இவளை வந்து வழிபடுவதென்பது மிகவும் சுலபம். இந்த தாராதேவி எப்படிப்பட்ட சக்தியானவள்னா, பிரம்மாவோட படைப்புக்கே இவள் தான் உதவினாள். இவளுடைய சக்தி தான் உறுதுணையாக இருந்தது. அது எப்படின்னா, பிரளய காலம் முடிந்து எல்லா இடத்துலையும், பிரளய காலம் முடிஞ்சு எல்லா இடத்துலையும் சமுத்திரமாக நீர் சூழ்ந்திருக்கு. உலகம் பூரா சமுத்திர நீர் சூழ்ந்திருக்கு. அப்போ ஆலீலையில் இருக்கிறார்ல அந்த பரம்பொழி நாராயணன், அவருடைய நாபிக்கமலத்திலிருந்து தானே பிரம்மதேவர் வெளியே வந்தார். அந்த நாபிக்கமலத்திலிருந்து வெளியே வந்த பிரம்மதேவர் நாராயணன்கிட்ட கேட்குறாரு, தந்தையே, இந்த மாதிரி உலகம் பூரா நீர் சூழ்ந்திருக்கே, இப்போ என்னை எதுக்காக படைச்சிங்க, என்னுடைய கடமை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நாராயணனை, தன்னுடைய தந்தையாகிய நாராயணனை வணங்கி கேட்கும்போது, அப்போ நாராயணன் சொல்கிறார், மகாவிஷ்ணு சதுர்வேதங்களின் துணை கொண்டு படைப்பு தொழிலை தொடங்குன்னு சொன்னார். அதற்கு பிரம்மா சொன்னார், கடவுளே, எங்கும் நீராக இருக்கிறதே, நான் எப்படி படைப்பு தொழிலை தொடங்குவேன், எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு வழிகாட்டுபவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, மேருமலையின் உச்சியில் சென்று அன்னை ஸ்ரீ தாராதேவியை வணங்கி அவளின் துணையுடன் உன் வேலையை நீ துவங்கலாம் என்று மகாவிஷ்ணு வழிகாட்டினார். அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணுவின் உத்தரவை ஏற்ற அந்த பிரம்மா நான்முகன் மேருமலைக்கு சென்றார். ஸ்ரீ தாராதேவியை தியானித்தார். ஸ்ரீ உடனே ஸ்ரீ தாராதேவி பிரத்யக்ஷமாகி பிரம்மனுக்கு உபதேசம் செய்தாள். பிரம்மன் தன் முழு சக்தியுடன் இயங்க தாராதேவியுடைய உபாசனை தான் காரணம். அவளை உபாசித்து, அவளை தவம் செய்து, அவளின் அனுகிரகத்துடன் தான் இந்த பிரபஞ்சத்தை அவர் படைத்தார். தாரா எப்படிப்பட்டவள்னா, பெண்களுக்கு உரிய தெய்வம் அவள். பெண்களுக்கே உரித்தானவள். அவளை வடக்கு மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் அவளை உபாசிக்கிறதுல பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்களாம். அப்போது அவளுக்கு நீல சரஸ்வதி என்று ஒரு பெயர் உண்டு. அவர்களெலாம் அந்த வடகிழக்கு, வடக்கு மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீல சரஸ்வதி என்று தாராவுடைய மந்திரத்தை தேனை தொட்டு நாக்கில் எழுதுவார்களாம். அந்த பக்கம் அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள்லாம் நீல சரஸ்வதியின் தாராவுக்கு இன்னொரு பெயர். அந்த அளவுக்கு தாரா மேல் மிகுந்த பக்தியும் அன்பும் நம்பிக்கையும் உடையவர்கள் அந்த பகுதி மக்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த தாராவுடைய உபாசனையை குழந்தை பருவத்திலிருந்தே வழங்கும் அற்புதமான நடைமுறை இன்றும் அந்த இந்தியாவினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் உள்ள மக்களுக்கு உண்டு. குழந்தைகளுக்கு நீல சரஸ்வதியின் தாராவுடைய பெயர் தான் வைப்பாங்க, தாராதேவி. அது மட்டும் இல்லாமல் உபாசனையும் குழந்தைகளிலேயே சொல்லி கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கவங்களாம் குழந்தைகளுக்கு சினிமா பாட்டும் டான்ஸும் சொல்லித்தராங்க. அங்கே எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய தேவி. தசமகா வித்தியில் இரண்டாவது தேவி மிகப்பெரிய சக்தி வடிவினள். அவளோட
தங்களுடைய உபாசனையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் தாராதேவியினுடைய வழிபாடு எல்லா இடங்களிலும் இந்தியாவின் வடகு பகுதியில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. இங்கு வந்து நாம் அதிக அளவு தாராதேவியை வணங்குவதில்லை, அவளை வணங்க வேண்டும். அவள் பெண்களுக்குரிய தெய்வம்தான். அது மட்டுமல்ல, தாராதேவி எப்படிப்பட்டவள்னா அவளுக்கு நிறைய பெயர் இருக்குது. அவள் வந்து சைத்ர சுக்ல நவமியில் தான் அவளுடைய ஜெயந்தி திதி. சைத்திரனா சித்திர மாதம், சுக்லபட்ச நவமியில் அவளுடைய ஜெயந்தியாக கருதப்படுகிறது இந்த தாராவின் ஜெயந்தி. தாராவுடைய நிறைய பெயர்கள் தாராவிற்கு உண்டு. நீலத்தாரா, குலநந்தா, வாகீசி, பைரவி, உமா, ஸ்ரீ சாந்தி, சண்டா, தூம்ரா, காளி, கராளி, வாக்வாதினி, நகுலி, சசிப்பிரபா, பிரத்யங்கிரா, சித்தா, அபராஜிதா, வித்யா, ஹம்சி, வேதகர்பா, இதெல்லாம் தாராவிடைய பெயர்கள் தான். இந்த தாராதேவி ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீபுரத்தில் வீற்றிருக்கிறாள்ல தேவி, மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ லலிதே, அவள் வீற்றிருக்கிற ஸ்ரீபுரத்தில் 19 பிரகாரத்தில் இவள் தாராதேவி இருக்கிறார் மனோலயத்தில். அந்த மனோலயத்தில் வீற்றிருக்கு தாராதேவியை ராஜஷியாமலாவும் வாராகியும் அனுமதி அளித்தால் மட்டும்தான் காண இயலும் என லலிதோபாக்கியானம் நூல் குறிப்பிடுகிறது. தாராதேவி அவ்வளோ எளிதில் யாரும் பார்க்க முடியாது. ராஜஷியாமலாங்கிற மாதங்கியும் வாராகியும் அனுமதி கொடுத்தால்தான் அந்த ஸ்ரீபுரத்தோட 19 பிரகாரத்தில் இருக்க தாராதேவியை காண முடியும் மனோலயத்தில். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம மாதங்கியையும் வாராகியையும் மிக அதிக அளவு பக்தி செலுத்தினால், உண்மையாக பக்தி செலுத்தினால், அவள் நம் மனோலயம் இருதயத்துக்குள் இருக்கிற அந்த தாராதேவியை காண்பிப்பார்கள். இதுதான் அதற்கு அர்த்தம். தாரா வித்தியும் காளி வித்தியும் ஒன்றுதான். தாரா வேற காளி வேறன்னு பிரித்து பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா அந்த மந்திரம் சித்திக்காது என்று தாரா கல்பம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இந்த தாராதேவிக்கும் காளி இருக்கால சிவனை நெஞ்சில் காலை வச்சு பதிச்சு நிப்பாள காளி, தசமகாவித்தியில் முதலாம் அவள். அவளுக்கும் வித்தியாசம் கிடையாது, வித்தியாசமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உருவத்தில் மட்டும் என்னென்னா அவள் அருவாளும் ஒரு பூவும் வச்சுருப்பாள், பூ வச்சுருப்பா அந்த தாராதேவி. அது ஒன்று தான், அது கூட நம்ம வித்தியாசமாக நினைக்கக்கூடாதுன்னு இந்த தாரா தந்திர நூல் தாரா கல்பத்தை பற்றிய தந்திர நூல் கூறுகிறது. அப்புறம் தாராக்கு என்று 30 நாமாக்கள் உள்ளன. அது தாரிணி, தரளா, தாரா, திரிரூபா, தரணி ரூபா, சத்வரூபா, மகாசாத்வி, சர்வஜன பாலிகா, ரமணீயா, ரஜோரூபா, ஜெகத் சிருஷ்டிகரி, பரா, தமோரூபா, மகாமாயா, கோர ரூபா, பயனகா, காலரூபா, காளிகாக்கியா, ஜெகத் வித்வம்சகாரி, தத்வஜான பரா, ஆனந்தா, தத்வஜான பிரதா, அனகா, ரத்தாங்கி, ரத்தவஸ்திரா, ரத்தமால பிரச்சோபிதா, சித்தலக்ஷ்மி, பிரம்மாணி, பத்ரகாளி, மகாலயா, இதெல்லாம் தான் தாராவுக்குரிய 30 நாமங்கள். இதையெல்லாம் சொல்லி வழிபடணும் இந்த நவராத்திரி நாட்களில். ஏதாவது ஒரு நாளும் சரி, இல்லது அல்லது சுக்லபட்ச நவமியிலையும் சரி, அவளை வழிபடணும். தாராதேவி சிவபெருமானின் மேற்கு திசையில், சிவபெருமானுக்கு நேர் எதிரே மேற்கு திசையில் தோன்றியவள் தாராதேவி. இவள் சர்வ சக்தி படைத்தவள், சர்வ சித்திகளையும் அளிக்க வல்லவள். ராவணனை வதம் செய்ய ஸ்ரீ ராமனுக்கு சக்தியாக விளங்கியவள் தான் இந்த தாரை. காளி தேவியின் பல அம்சங்களை கொண்டவள். இந்த தாராதேவியை வழிபடுறவர்கள் ஜீவன் முக்தர்களாக விளங்குவார்களாம். இவர்கள் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறுவார்கள். இந்த சாப்த தந்திரங்கள்லாம் 11 இரவுகளை பற்றி சொல்லுதான். என்னன்னா அந்த இரவுகளுக்கு பெயர் என்னன்னா, காலராத்திரி, வீரராத்திரி, மோகராத்திரி, மகாராத்திரி, குரோதராத்திரி, கோரராத்திரி, தாராராத்திரி, அப்பலாராத்திரி, தாருணாராத்திரி, சிவராத்திரி, திவ்யராத்திரி. இதில் காலராத்திரி யாருன்னா, பிரளய காலத்தில் தான் நம்ம பார்த்தோம் அந்த பிரம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தான்னு. அது மாதிரி தீபாவளியும் அமாவாசையும் சேர்ந்து வருதுல, அப்போ தான் இந்த காலராத்திரி நாள்னு சொல்கிறாங்க. இந்த தீபாவளி அமாவாசைக்கும் சேர்ந்து வர நாள். இந்த நாளில் தான் தாராதேவியை வழிபடணும். இந்த மாதிரி தீபாவளி அமாவாசை சேர்ந்து வர நாளில் தாராதேவியை வழிபடும்போது யமன் ஓடியே போயிடுவான, பக்கத்திலே வரமாட்டானா, அந்த அளவுக்கு சிறப்பானது. அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை திதியும் சேர்ந்து வந்தாலும் தாராதேவியை வழிபடலாம். கிரகணங்கள் ஏற்பட்ட போது தாராதேவி அருளை பெறுவது மிகவும் விசேஷம். அந்த தாராதேவிக்கு யமனே பயந்து ஓடுவோம். அதனால தீபாவளியும் அமாவாசை வர நாட்கள்லையும், செவ்வாய்க்கிழமை அமாவாசை வர நாட்கள்லையும், அப்புறம் கிரகண நாட்களையும் இவளை வழிபட வேண்டும் தாராவை.
இந்த தாராவிற்கு நிறைய வடிவங்கள் இருக்கின்றன. தாரா, உக்ரதாரா, மகோக்ரதாரா, வஜ்ரதாரா, காளி தாரா, சரஸ்வதி தாரா, காமேஸ்வரி தாரா, சாமுண்டா தாரா அப்படின்னு இந்த தாராதேவியை பற்றி நிறைய இந்த சக்த இதில் கூடுற சொல்லுகிறார்கள். சக்த வழிபாட்டில் இவ வந்து தாந்திரிக ரூபமாக வழிபடக்கூடியவள். இவளை வந்து முறைப்படி வழிபடலாம், சாதாரணமாக இவளை நினச்சி விளக்கேற்றியும் வழிபடலாம். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தியானவள், ரொம்ப இரக்க குணம் உடையவள், தோற்றம்தான் கடுமை, மனம் இனிமையானவள், அருள் புரிவதில் இனிமையானவள், நல்ல தோற்றம், நல்ல அழகு, நல்ல திறமை, உயர் பதவி எல்லாவற்றையும் அளிக்க வல்லவள் தாரா என்ற இந்த தேவி. ஜைனர்கள் இந்த தாராவை பிரபாவதி அல்லது பத்மாவதி என்ற பெயரில் வணங்குகிறார்கள். புத்தர்கள் வந்து தாரான்ற பெயர்லேயே அவர்களுக்குரிய பெண் தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவர்களும் வணங்குகிறார்கள் தாராதேவியை. சீனர்களுடைய வழிபாட்டில் மகோக்ரா என்ற பெயரில் இந்த தாராதேவி வழிபடப்படுகிறாள். இவளுடைய கோவில் வந்து ஷிம்லாவில் உள்ளது. ஷிம்லாவுக்கு பக்கத்தில் இவளுடைய கோவில் இருக்குது. அதிகமான மக்கள் போய் பார்க்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று. இது வந்து மிக பிரபலமான கோவில். வடநாட்டில் அதிகப்படியான மக்கள் பார்க்கும் கோவில் இது. அம்பாளுடைய அருள் கிடைக்க அத்தனை பேர் செல்கிறார்களாம். இப்படித்தான் இந்த தசமகா வித்யையின் தாராதேவியின் வழிபாடு வடநாடுகளில் சிறப்புற்று விளங்குகிறது. இந்த நவராத்திரி நாளில் தாராதேவியை நினைப்போம். பெரியவா சரணம், திருச்சிற்றம்பலம்.